ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ். பயம்னா என்னன்னே தெரியாத சில ஆச்சரியமான விலங்குகள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல இருக்க சில விலங்குகளை பார்த்தா இது இவ்வளவு ஆக்ரோஷமானதா, நம்ப கூட முடியலையே அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே பிரமிப்பா இருக்கும். இதோட பார்ட் ஒன்ன நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐகார்ட்லயும் தரேன், மறக்காம பாத்துருங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சப்போஸ் இந்த வீடியோ பிடிக்கலையா, மறக்காம டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் இந்த வீடியோ பிடிக்கலன்ற காரணத்தையும் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ரூஸ்டர் சேவல் சண்டைய நிறைய பேர் பாத்திருப்போம், அப்படி இல்லைன்னா கேள்வியாவது பட்டிருப்போம். சேவல் சாதாரணமாவே யாரையும் பார்த்து பயப்படாது. நம்ம கிட்ட எத்தனை கோழி இருந்தாலும் அந்த கோழிகளை பாதுகாக்க ஒரே ஒரு சேவல் இருந்தாலே போதுமா. கோழியை துரத்துற மாதிரி சேவலை ஈஸியா துரத்திட முடியாது. அப்படி துரத்தினாலும் கொஞ்ச நேரம் தான் ஓடும், அதுக்கப்புறம் திருப்பி நின்னு நம்மளே தாக்க ஆரம்பிச்சிடும். மனுஷங்களை மட்டும் இல்ல, நாய் பாம்பு ஆடுங்களை கூட சிலப்ப விட்டு வைக்காது. இந்த வீடியோல அவ்வளவு பெரிய ஆடை இந்த சேவல் எப்படி எதிர்த்து நிக்குதுன்னு நீங்களே பாருங்க. அது கூட பரவாயில்ல, இங்க இவ்வளவு பெரிய பாம்பு படுத்திருக்கு, அந்த பாம்பை கொஞ்சம் கூட மதிக்காம எல்லா சேவலும் எப்படி தைரியமா நிக்குதுன்னு பாருங்க. ஹைனா, மாமிசத்தை விரும்பி சாப்பிடுற ஹைனா அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பார்த்து பயப்படாது. தனியா இருந்தா கூட ஓரளவுக்கு ஒதுங்கி போயிடும். அதுவே கூட்டமா இருந்துச்சுன்னா சும்மா இருக்கிற விலங்குகளை கூட சீண்டி சண்டைக்கு வலிக்குமா. அப்படி சண்டைக்கு வலிக்கிற விலங்கு சிங்கமா இருந்தா கூட பயப்படாம எதிர்த்து நின்னு சண்டை போடுமா. இதுக்கு நோகாம நோம்பு கும்புறதுல பேர் போனது. எப்படின்னா சிங்கம் கஷ்டப்பட்டு இறைய அடிச்சு வச்சா இதுங்க கூட்டமா போய் அந்த சிங்கத்தை துரத்திட்டு அந்த இறைய புடுங்கிட்டு வந்துருமா. இது சிங்கம் கிட்ட மட்டும் இல்ல, கூட்டமா போச்சுன்னா எல்லா விலங்குகளுக்கும் இதே நிலைமை தான். சிங்கத்துக்கும் ஹைனாக்கு மட்டும் எப்பவுமே ஆகவே ஆகாதான், பரம எதிரி மாதிரி எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்களாம். லயன், பவர்ஃபுல்லா வேட்டையாடுறதுல சிங்கத்துக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. எப்பவுமே பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போவோம், ஆண் சிங்கம் அதுங்களோட குட்டிய மட்டும் தான் பாத்துக்கும். ரேரா தான் ஆண் சிங்கம் வேட்டைக்கே போவோம். மத்தபடி பெண் சிங்கம் வேட்டையாடிட்டு வரத பங்கு போட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கும். ஆண் சிங்கம் மேக்சிமம் வருஷத்துக்கு 20 தடவை தான் வேட்டையாடுமா. இது ரொம்ப அதிசயமா வேட்டையாடுறதுனால அது வேட்டையாடுற ஃபுட்டேஜ் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காதான். யானையும் புலியும் நினைச்சதுன்னா சிங்கத்தை ஈஸியா சாவடிக்க முடியும், ஏன்னா அதுங்க அவ்வளவு பவர்ஃபுல். ஆனா சிங்கத்தை தான் காட்டு ராஜா அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சதுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. டாக், வீட்டில் வளர்க்குற நாய் என் பெஸ்ட் ஃப்ரெண்டாகவோ ஃபேமிலியில் ஒருத்தராகவோ தான் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. ஏன்னா நாய் நமக்கு நன்றியோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட உடைமைகளையும் பாதுகாக்குது. நாய்க்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்தா யாரை பார்த்தும் அவ்வளோ சீக்கிரம் பயப்படாது. இது உங்களோட ஓனருக்கு ஆபத்துனா அதோட உயிரை கொடுத்தாவது அதோட ஓனரை காப்பாற்றும். இதுங்களால பாசமாக பழகவும் முடியும், எதிர்த்தா ஆக்ரோஷமாக கடிக்கவும் முடியும். இந்த வீடியோவில் நாய் அந்த சிங்கத்துக்கிட்ட எவ்வளோ பாசமாக பழகுதுன்னு நீங்களே பாருங்க. அதே இந்த வீடியோவில் நாய் அந்த சிங்கங்களை எப்படி துரத்துது அப்படின்றது பாருங்க. கொரில்லா, கொரில்லாஸ் எப்பவுமே கூட்டமா தான் வாழுங்க. அந்த கூட்டத்துல நிறைய பெண் கொரில்லாஸும் அதுங்களோட குட்டியும் இருக்கும். ஆனா ஒரே ஒரு ஆண் கொரில்லா தான் இருக்கும், அதுவும் அதுங்களோட தலைவனா தான் இருக்கும். ஆண் கொரில்லா ரொம்ப ரேரா தான் மத்த ஆண் கொரில்லாவையும் அதுங்களோட கூட்டத்தையும் தாக்குமா. அதுவும் அதுங்களோட கூட்டத்தையும் அதையும் பயமுறுத்தினா மட்டும்தான் தாக்குமா. சில நேரத்துல பயமுறுத்த நினைக்கிறாங்க நினைச்சா கூட தாக்குறதுக்கு தயாராயிடுமா. தாக்குறதுக்கு தயாரா இருக்கிறத அதுங்களோட செய்கையை வச்சே கண்டுபிடிச்சிடலாமா. எப்படின்னா அதுங்களோட பின்னங்காலை வச்சு நின்னு அதோட செஸ்ட உயர்த்தி காட்டி அதுங்களோட பல்லையும் காட்டி ஆக்ரோஷமா கத்துமா. இப்படி பண்ணும் போதே அந்த இடத்த விட்டு ஓடிடணுமா. அப்படி இல்லைன்னா அதுங்களோட எதிராளிய நல்லா வச்சு செஞ்சிருமா. கொமோடோ டிராகன், பாக்குறதுக்கு டிராகன் மாதிரி பெரிய பல்லி சைஸ்ல இருக்கிறதுனால தான் இதுக்கு கொமோடோ டிராகன் பேர் வச்சாங்க. இது பாக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா 8-9 அடி வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்ல, இதோட வெயிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 115 கிலோ வரைக்கும் இருக்குமா. இது வரைக்கும் எக்கச்சக்க மனுஷங்களை சாவடிச்சிருக்கு. இதோட பல்லு பெருசா ரம்பம் போல ரொம்ப அச்சுறுத்தலா இருக்குமா. அந்த பல்லுல எக்கச்சக்க பாக்டீரியா சேர்ந்து பல்லு ஃபுல்லாவே விஷ தன்மையா இருக்குமா. அதனால அது கிட்ட கடிப்பட்டா அந்த இடம் செப்டிக் ஆறது மட்டும் இல்லாம சாவு நிச்சயம்னு சொல்றாங்க. அது ஒரு தடவை சாப்பிட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட 80-100 கிலோ கறிய அசால்ட்டா சாப்பிடுமா. இதோட கண்ணில் பட்டுச்சுன்னா சின்னது பெருசுன்னு எதையுமே பார்க்காம அதோட வழியில வர எல்லாத்தையுமே அடிச்சு தும்சம் பண்ணி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்குமா. கிராஸ் ஹோப்பர் மவுஸ், இதுங்க எல்லாமே மூர்க்கத்தனமான வேட்டையாடக்கூடிய தன்மையுடையது. இந்த உலகத்துல உள்ள ரொம்ப பவர்ஃபுல்லான விஷத்தன்மை உடையதுதான் சவுத் அமெரிக்கால காணப்படுற அரிசோனா பார்க் ஸ்கார்பியன். இந்த தேலோட விஷம் தான் உலகத்திலேயே இருக்க ரொம்ப கொடுமையான தேல் விஷம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் 100,000+ மக்கள் இந்த தேல் கடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்களாம். ஆனா இந்த தேலோட விஷத்தால இந்த சின்ன எலிய ஒண்ணுமே பண்ண முடியாதான். எத்தனை தடவை அதோட கொடுக்க வச்சு அந்த எலிய குத்துனாலும் அது கொஞ்சம் கூட அசராம இந்த தேல அதை அடிச்சு சாப்பிட்டுருமா. தேலு கூட பரவாயில்ல, சில நேரத்துல பாம்புக்கு கூட தண்ணி காட்டிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுமா. கேட்,
ஏற்கனவே அழகாக இருக்கும் ஆபத்தான விலங்குகள் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட கமெண்ட்ல முக்காவாசி பூனை கிட்ட கடிவானது பத்தி தான் போட்டிருந்தாங்க. ஏன்னா பூனை பாக்கிறதுக்கு சாதுவா தான் இருக்கும், ஆனா எல்லாரையுமே தெரிச்சு ஓட விட்டுரும். சாதாரணமா பூனைய துரத்திட்டாலே ஓடிடும், ஆனா அது ஆக்ரோஷமா இருந்துச்சுன்னா ஓடி வந்து நம்மளே பொறாண்டி கடிச்சு விட்டுரும். பொதுவா நாயை பார்த்தா பூனை ஓடிடும், ஏன்னா எதுக்கு வம்பு அப்படின்னு தான் தவிர, அது ஆக்ரோஷமா இருந்துச்சுன்னா நாயை துரத்தி துரத்தி கடிக்க ஆரம்பிச்சிடும். நாய் மட்டும் இல்ல, சில நேரத்துல பாம்பை கூட தாக்க ஆரம்பிச்சிடும். அது கூட பரவாயில்ல, அவ்வளோ பெரிய கரடி கூட இந்த சின்ன பூனையை பார்த்து பயப்படுத்தினா பாத்துவாங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க தமிழ் அமேசிங் ஃபேக்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க, லாஸ்ட் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனுக்கு போயிடலாம். நம்ம கபிலன் கூட சூப்பர் ப்ரோ, கீப் இட் அப் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் யூடியூப் சேனல் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பிரீத்தி செல்வம் அப்படின்றவங்க, அந்த கோல்ட் டைமண்ட் ஹெட்செட் தொலைஞ்சிடாதா ப்ரோ, என்னோட ரெண்டு ப்ளூடூத் ஹெட்செட்டும் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கும் ஆசை தான் அது தொலைஞ்சு என் கையில கிடைக்கணும் அப்படின்னு. ஆதில் யூசுப் அப்படின்றவரு சூப்பர் ப்ரோ, ஒன் டே யூ வில் பிகம் 1 மில்லியன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம ஜெயந்தி நாதன் ப்ரோ, இட்ஸ் ஓவர் காஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. கரெக்ட் தான், ஓவர் காஸ்ட் தான், ஆனா எங்க கேக்குறாங்க. நம்ம டேவிட் கூட தொடைகிறது பேக், அதுல நாடா அவங்களுக்கு சோக்கு, இதுங்களெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காரு. என்ன சொன்னாலும் அவனுக்கு திருந்த மாட்டானுங்க ப்ரோ. லேர்ன் சம்திங் இன் தமிழ் அப்படின்றவங்க, ப்ரோ சூப்பரா பேசுனீங்க, குட் இன்ஃபர்மேஷன், கீப் ராக்கிங், அப்படியே நம்ம வீடியோஸும் பாருங்க, பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காரு. பாத்துஞ்சி நல்லாதான் இருக்கு, இன்னும் நிறைய வீடியோ போடுங்க. முகமது பிஷ்ருல் ஃபயாஸ் அப்படின்றவரு, வேற லெவல் வீடியோ ப்ரோ, அனிமல்ஸ் பத்தின வீடியோ இருக்கா, பிளீஸ் ரீட் மை கமெண்ட் இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காரு. நம்ம சேனல்ல நிறைய வீடியோ இருக்கு ஜி அனிமல்ஸ் பத்தி, மறக்காம போய் பாருங்க, நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம இவரோட ஊர் ஸ்ரீலங்காவா, பரவாயில்ல, ஸ்ரீலங்கால இருந்தா நமக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்கப்பா. பிரேமா லட்சுமி அப்படின்றவங்க, ப்ரோ த காஸ்ட் ஆஃப் பேக் பிகாஸ் விஐபி பீப்புள் யூஸ் தட் பேக் தட்ஸ் வை அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. கரெக்டான ஆன்சர். அதுவும் இல்லாம இது யூனிக்காவும் வெறும் 4 நாள் தான் செஞ்சிருக்காங்க, கம்மியான ப்ரொடக்ஷனால அதை எக்கச்சக்க காசுக்கு வித்துட்டு இருக்கானுங்க. வழக்கம் போல நம்ம தாரிணி அனில் ஃபேக்ட்ஸ் பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா சிஸ்டர், நாளைக்கு ஈவினிங் நம்ம பெர்ஃபெக்ட் ஃபைவ் தமிழ் சேனல்ல கண்டிப்பா அனிலோட ஃபேக்ட்ஸ் போடுறேன், மறக்காம போய் பாருங்க. முருக பெருமாள் அப்படின்றவர் சூப்பர் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. வழக்கம் போல நம்ம ராஜ் ரமேஷும், சூப்பர் தலை, இந்தியன் பிகெஸ்ட் ஃபிஷ் 10 போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காரு. கண்டிப்பா போடுறேன் ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கோட கமெண்ட் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ்.